வணக்கம், வாழ்க வளமை. இன்றைய ஜோதிட ஆலோசனையில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தை தடை செய்யக்கூடிய, அதாவது லேட்டாகக்கூடிய கிரக நிலைகள், அதற்கான காரணங்கள் என்ன போன்ற விபரங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த காரணங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோடு போட்டு லா அப்படின்னு போட்டிருக்கு. இதான் கன்னி லக்னம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கல்ல, நான் சொல்றதால கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தான் போதும். இந்த கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் விரைவில் நடக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரன், இந்த குரு பகவான் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. பாதிக்கக்கூடாது அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாது, எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது, பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது. குரு, அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் 6, 8, 12, அடுத்தது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடாது. 3, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்களில் குரு பகவான் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா திருமணம் வந்து சற்று வந்து தாமஸ் சற்று மட்டுமல்ல, மற்ற தோஷங்களும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 29 வயதுக்கு மேலே, 30 வயதுக்கு மேலே, 32 வயதுக்கு மேலே, ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கிரக நிலைகளை பொறுத்து லேட்டாக அமையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் எந்த விதத்திலையும் மறையக்கூடாது, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தனித்த குரு பகவான் மட்டும் 7ஆம் இடத்துல இருந்தார்னா திருமணம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் அதுவும் சற்று தாமதம் தான் ஏற்படும். அதுக்கடுத்து லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான். இந்த புதன் பகவானும் 3, 6, 8, 12ஆம் இடங்களை மறைஞ்சினா சற்று தாமதமாகும். அது 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி ஒருவரே, அதை நான் சொல்லிட்டேன். அடுத்து 5ஆம் அதிபதி சனி பகவான். இந்த கிரகங்களும் 6, 8, 12ஆம் இடங்களில் மறையக்கூடாது. இந்த இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சற்று வந்து தாமதமாக தான் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான், சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, இந்த இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே பெண்களாக இருந்தால் 28 வயசுக்கு மேலே, ஆண்களாக இருந்தால் 30 வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும். அதாவது சனி பகவான் 2, 7, 8ல் அவர்களுக்கு நல்ல திசாபுத்திகள் கிரக நிலைகள்லாம் வலுவானதுனா சற்று முன்னதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் லேட்டாக தான் நடக்கும். இந்த வரங்களை வந்து அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல, இந்த இடத்துல சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் 6 கிரகம், 8ஆம் இடத்துல 6, 8 கிரகங்கள் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த கலத்திர ஸ்தானத்தை சற்று தாமதப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடத்துல தனித்த கேது இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல தனித்த கேது, லக்கணத்தில் தனித்த கேது. கேது பகவான் மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற கிரகங்கள் சேர்ந்த கூட பரவாயில்ல, கேது மட்டும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ரொம்ப தாமதமாக நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லக்கணத்தில் செவ்வாய் சனி கேது, 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி கேது, 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி கேது, 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி கேது, இந்த கிரகங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே தாமதப்படுத்தும். ஏன்னா செவ்வாய் சனி எந்த இடத்தை தொடர்பு கொள்ளுதோ அந்த இடம் வந்து ரொம்ப தடைக்குரிய இடமாகும். 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா புத்திர பாதிக்கப்படும், 10ஆம் இடத்துல தொழில் பாதிக்கப்படும், 7ஆம் இடத்துல தொடர்பு கொண்டுச்சுன்னா அது 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்தை பாதிக்க செய்யப்படும்.
அதனால் வந்து செவ்வாய் சனி கேதுக்கள் தனித்தரன் லக்னம் 2-7 தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ இருந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சற்று வந்து தாமதமாக தான் திருமணம் நடக்கும். அல்லது தனித்தனியாக இருந்தாலும் சரி சேர்ந்து இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சற்று தாமதமாக தான் நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் சனி பார்வை வந்து உங்களுக்கு வந்து 7 இப்போ சனி வந்து இந்த இடத்துல இருக்காங்க, 5 கேது வந்து இந்த இடத்துல இருக்காரு, செவ்வாய் லக்னத்தில் இருக்காரு. இப்போ செவ்வாய் 7 பார்ப்பாரு, கேது 7 சனி, இந்த மாதிரிலாம் அமைச்சுன்னா பிரிவு ஏற்படும். இந்த மாதிரிலாம் வந்து கவனமாக வரன்னு பார்க்கணும். செவ்வாய் சனி கேது 7 தொடர்பு கொடுத்துனாவே பார்த்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி கிரகங்கள்லாம் நம்ம பார்த்து தான் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8 சனி இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு 8 சனி இருந்தால் ரொம்ப லேட்டாகவும் வரன்கள் அதிகமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை மலர்னு அமையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 11 அதிபதியும் சேர்ந்திருக்காரு குரு சந்திரன். இது யோகத்துக்குன்னு நான் சொல்ல கிடையாது, அது யோகம் குரு சந்திர யோகம் யோக அமைப்புகளுக்கு அது வேறு. நான் சொல்கிறதெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள். அது 7 11 சேர்ந்தா இது பேர் தாரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தாரதோஷம். 7 11 சேர்ந்துருந்தா சற்று வந்து தாமதப்படுத்துவீங்க, தாரதோஷம் அப்படின்னா. 2 தார் கிடையாது, இந்த தாரதோஷம் தான். அது மற்ற கிரகங்களுக்கு திசாபுத்திகள் இதெல்லாம் பலவீனமாக இருந்துச்சுன்னா 2 தாரங்கள் வந்து ஏற்படும். அதனால் இந்த எல்லாமே வந்து தாரதோஷம் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து 2 திருமணம் வராது. 7 11 சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா மனைவினால யோகமும் ஏற்படும்னு வச்சுக்கங்களேன். அதனால் வந்து 2 தரம் அப்படிங்கிறத எடுத்துக்க வேணும், பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே இந்த 12 அதிபதிகள் 7 இருக்கக்கூடாது, சூரிய பகவான். அதே மாதிரி புதனும் இருக்கக்கூடாது, புதன் சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து 7 இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இப்போ சுக்கரன் வந்து இந்த இடத்துல இருக்காருன்னா அவர் ஆட்சியாக சுக்கரன் கூட கேது சேர்றது இந்த அமைப்பில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் கூட புதன் சேர்றது இந்த கிரக அமைப்புகள்லாம் வந்து சற்று தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் கேது கூட நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ சுக்கர பகவான் இந்த இடத்துல சிம்மத்தில் தனுசில், அதே மாதிரி 7 அதிபதி குரு பகவான் மேசத்தில் சிம்மத்தில் தனுசில் இந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா சற்று கவனமாக பார்த்துக்கணும். கேதுவோட நட்சத்திரங்கள் இந்த இடத்துல இருக்குது. அப்படி கேதுவோட நட்சத்திரத்தில் இந்த 2 கிரகம் வந்துச்சுனா சற்று வந்து தாமதமாக தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த 3 இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடாது. 3 கிரகம் 4 கிரகம்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து தாமதமாக தான் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் திருமணம் வரன் பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் குழந்தைங்க இருந்துச்சுன்னா சரி உங்கள் ஜாதகத்தில் எப்படி அதாவது அந்த திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய கிரக நிலைகள்லாம் இருக்குதான்னு பார்த்துங்க. என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. செவ்வாய் தோஷம் இருக்கலாம், ராகு தோஷம் இருக்கலாம், காலசர்ப்ப தோஷம் இருக்கலாம், என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னென்ன நட்சத்திரங்கள் பொருத்தவரும் வராது போன்ற விவரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண காலம் எப்போது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வரேன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு திருமணம் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கிறது. நம்ம ஒரே பக்கம் எல்லாம் ராகு கேது இருக்கிறது, ஒரே பக்கம் கிரகங்கள் இருக்குது. இந்த மாதிரி இருந்து ஒரு பக்கம் எம்டியாக இருந்தாலும் லேட்டாக தான் ஆகும். இது கால சர்ப்பம் தோஷம். அதே மாதிரி இந்த பக்கம் கிரகங்களாக இருந்து ஒரு பக்கம் வந்து கிரகம் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு பேர் கால சர்ப்ப தோஷம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா 30 மேலே தான் திருமணம் நடக்கும், கால சர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகங்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அனைத்து விவரங்களையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட தான் வந்து திருமணம் வரன் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 3 வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய முழு விவரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிற்பாடு இத்தனை தோஷங்கள் இருக்குதா, இத்தனை திருமண தடைகள் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து திருமணம் வரன் பார்க்கறதுக்கு முன்னாலே இந்த விவரங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா
அதாவது வரன் பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும், உரிய நேரத்தில் திருமணம் நடக்கும். நன்றி, வணக்கம்.